ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன் விளாக் தான். அண்ணாவோட பொண்ணுக்கு தெரட்டி இந்த வீக் மண்டே தான் வந்து தெரட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப நாளாக என் தங்கச்சி சொல்லிக்கிட்டே இருந்தா என்கிட்ட எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே அட்டன் பண்ண முடியல அப்படின்றத வீடியோஸ் பார்த்து தான் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற ஃபீலே எனக்கு கிடைக்குதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. கரெக்டாக இந்த டைம் ஊருக்கு வந்ததுனால அண்ணாவோட பொண்ணு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண முடிஞ்சுது. ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா குடிசை கட்டுற ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. நானும் தங்கச்சியும் மட்டும் ரெடி ஆகிட்டு வீடு பக்கத்தில் தான் ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 மணிக்காட்ட வச்சுருக்காங்க. நானும் தங்கச்சியும் கொஞ்சம் முன்னாடியே ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டாக நாங்கள் போகிறப்ப தான் எல்லாருமே ஒவ்வொருத்தராக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ள பாப்பாவை வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இவ தான் அண்ணாவோட பொண்ணு தக்ஷனா. பாப்பாவுக்கு தான் வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணி. ஆக்சுவலாக நான் அண்ணின்லாம் கூப்பிட்டதே கிடையாது, அக்கான் தான் வந்து கூப்பிடுவேன். சின்ன வயசுலேருந்து அப்படியே கூப்பிட்டு பழகிட்டு முறையை கரெக்டாக சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது வீடியோக்காக அண்ணின்னு சொன்னது. குடிசை கட்டுற ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்து அந்த நேரத்தில் தான் வந்து குடிசை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க. குடிசை கட்டுறது அப்படின்றது வந்து தாய் மாமாவோட உரிமையினே வந்து சொல்லலாம். எப்படி ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்து மொட்டையடிச்சு காது குத்தும் போது தாய் மாமா மடியில் உட்கார வச்சு காது குத்துறது எவ்வளோ பெரிய உரிமையோ தாய் மாமாவுக்கு, அந்தளவுக்கு உரிமை இந்த குடிசை கட்டுறதுலேயும் தாய் மாமாவுக்கு இருக்குது. மாமா முறையில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து தான் வந்து குடிசையை வந்து கட்டுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தென்னை ஓலையை வந்து ஒடிச்சிட்டு வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதை அழகாக பின்னி தாய் மாமா எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி கிழக்கு வாசல் வச்சு கட்டுவாங்க. குடிசை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபன் மொமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். என்னன்னா குடிசை கட்டின மாமாவுக்கு வந்து பொண்ணு கேட்கறதுக்கு வந்து உரிமை இருக்கு. ஸோ அதனால வந்து குடிசைக்குள்ள போய் உக்காந்துட்டு எனக்கு பொண்ணு தான் வேணும், பணம் எல்லாம் வேண்டான்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஜாலியா இருக்கும் இது பாக்குறதுக்கே. அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி பொண்ணெல்லாம் தரமாட்டோம், பணம் வேணா வச்சு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு குடிசை கட்டின மாமாவுக்கு எல்லாத்துக்குமே பணம் வச்சு கொடுப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன்லயே ரொம்ப ஜாலியா ஃபன்னான மொமெண்டா இருக்கும் இது பார்க்கும் போதே. குடிசை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து வண்ணாமாத்து கட்டி விட்டு அத்தைங்க எல்லாருமே சேர்ந்து பொண்ணை வந்து குடிசைக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறமா அம்மாயி அப்பச்சி காலில் விழுந்து பொண்ணு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தேங்காய் பழத்தட்டு வந்து வாங்கிக்கணும்.
இந்த மாதிரி குடிசைக்குள்ளே விடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜஸ்ட்டு ஒரு முறைக்காக சடங்காக தான் வந்து பண்ணுறாங்களே தவிர எதையுமே பெருசாக டீப்பாக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மாயி சொல்லியிருக்காங்க, இந்த குடிசைக்குள்ளே விட்டுட்டு 5 நாள் 10 நாளுக்கு மேலெல்லாம் வந்து குடிசைக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும் போதே பயமாக இருக்குது. நல்ல வேலை இந்த மாதிரி சடங்கெல்லாம் இப்போ இல்லை, அதெல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கும் போது உண்மையாகவே மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. பொண்ணை வந்து குடிசைக்குள்ளே உட்கார வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து நார்மலாக இந்த மாதிரி டைமில் வீக்காக இருப்பாங்கல்ல, ஸோ அதுக்காக தெனையரிசியில் வந்து மாவுருண்டை ரெடி பண்ணி அது கூடவே பாலும் பழமும் வச்சு மூணுமே சேர்த்து பொண்ணுக்கு வந்து அத்தைங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து ஊட்டி விடுவாங்க. இது வந்து ஒரு முறையாக ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மாதிரி கொடுக்கும்போது ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக. குடிசை கட்டுற சடங்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. இனி அடுத்தது வந்து தண்ணி ஊத்துற சடங்கு தான். ஸோ அதுக்குள்ள பசி எடுத்துருச்சு, வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே சாப்பிட்றதே மறந்துட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சியும் சாப்பிட வந்துட்டோம். அன்கூரில் பூத்தவளே என அடியோடு சாய்த்தவளே, உனை அள்ளித்தானே உயிர் நூலில் கோர்ப்பேன், உயிர் நூலில் கோர்த்து உதிராமல் காப்பேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து தண்ணி ஊத்துற சடங்கு தான். இது வந்து அத்தைங்க எல்லாருமே சேர்ந்து பொண்ணுக்கு மஞ்சள் தண்ணி வந்து ஊத்தி விடுவாங்க. எல்லாருமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தான் அவங்கவுங்களோட மெமரிஸை வந்து எல்லாருக்கும் ஞாபகப்படுத்திக்கவே தோணும். எனக்கும் அதே மாதிரி தான், பாப்பாவோட சீர் வந்து பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு என்னோட மெமரிஸ்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னோட சீர் ஃபங்க்ஷன் ஞாபகம் தான், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு திரட்டிலாம் வந்து பார்க்குறேன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி சீரெல்லாம் வந்து பார்த்து. ஸோ அதனால எனக்கு டக்குன்னு என்னோட சீர் ஞாபகம் தான் வந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நினைக்கும் போதே ரொம்ப நல்ல மெமரிஸா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு அந்த மாதிரிலாம் ஞாபகமே வருது. இல்லைன்னா நம்ம எங்க அதை பத்திலாம் நமக்கு யோசிக்கிறதுக்கு டைமே இல்லை. பொண்ணோட அம்மாயி தான் பார்த்தீங்கன்னா இந்த சீர் எல்லாமே செய்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சீரெல்லாம் ஒவ்வொன்றும் என்னென்ன செய்கிறாங்கன்றது தெரியுது, பட் இதெல்லாம் ஒவ்வொன்றும் எந்த ரீசனுக்காக செய்கிறாங்கன்றது நிஜமாவே எனக்கு தெரியாது. தெரிஞ்சாதான் நான் சொல்ல முடியும். ஸோ அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு யாருக்காவது ஒவ்வொரு சீரும் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க, நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நீ முறிக்கும் சோம்பலிலே நான் ஒடிஞ்சு சாஞ்சிடுவே, நீ இழுக்கும் மூச்சுக்குள்ளே நான் இறங்கி தூங்கிடுவே. குறிலாக நான் இருக்க, நெடிலாக நீருக்க, சென்னை தமிழ் சங்க தமிழ் ஆனதடி, அறியாமல் நான் இருக்க, அழகாக நீ திறக்க, காதல் மழையாயுள் வரை தூருமடி. என்னை மறந்தாலும் உன்னை மறவாது, நெஞ்சோடு நான் இருப்பேன். ஓ அன்கூரில் பூத்தவளே அடியோடு சாய்த்தவளே, உனை அள்ளித்தானே உயிர் நூலில் கோர்ப்பே. ஆக்சுவலாக கல்யாணமாக இருந்திருந்தா இந்த சடங்கு வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போகும். குழந்தைங்கிறதுனால ஃப்ரீயாக விட்டுட்டாங்க.
அவ்வளோதான், நல்லபடியாக வந்து தண்ணி ஊற்றுற சடங்கு வந்து முடிஞ்சுது. அடுத்தது வந்து திரட்டி தான், பாப்பா வந்து போயிட்டு ரெடி ஆகிட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் வந்து திரட்டி. டைமிங் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே தான் வந்து சொல்லியிருக்காங்க. தங்கச்சியும் வந்து பாப்பாவை வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டா, இனி வீட்டுக்கு போய் தான் அவளை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரணும். ஸோ அதனால் அவள் ரெடி ஆகிறதுக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம். சகஸ்குட்டியை ரொம்ப நாள் கழிச்சு நான் விலாகில் வந்து காமிக்கிறேன். கரெக்டாக இந்த டைம்னு பார்த்து அவளுக்கு வேற உடம்பு சரியில்லை. ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனாலேயே என்னன்னு தெரியல, 2 நாளாகவே அவளுக்கு ஃபீவராகவே இருக்கா. ஸோ அதனால தான் ரொம்ப டல்லாக தெரியல பார்க்கறதுக்கு. அதனால தான் காலையிலையும் விட்டுட்டு போயிட்டோம். ஸோ அதனால மேடம்க்கு ரொம்ப வருத்தம். ஸோ வந்ததும் அவளை சமாதானப்படுத்தி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போனோம். நானும் தங்கச்சியும் ஒரு 11:45 போல ரெடி ஆகிட்டு முன்னாடியே வந்துட்டோம். அம்மாவும் அப்பாவும் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக நாங்கள் வரோம். தக்ஷு அழகாக கியூட்டாக வந்து ரெடி ஆகியிருந்தா. மேக்கப் வந்து அவளுக்கு சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. துளி கூட அடிக்காமல் அவள் ஃபேஸ்க்கு சூப்பராக வந்து சூட் ஆகிருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டாக இருந்தா. மோஸ்ட்லி திரட்டி அப்படின்னாலே கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தாய்மாமா சீர் தான் ரொம்பவே முக்கியம். இங்கே வந்து பாருங்கள், தாய்மாமா சீர்னு சொல்லி எவ்வளோ பிளேட்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ள பாப்பாவும் ரொம்ப அழகாக கியூட்டாக ரெடி ஆகி கீழே வந்துட்டா. அத்தைங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போய் தக்ஷு வந்து மனையில் உட்கார வச்சதுக்கப்புறமா இங்கே சீர்வரிசை எல்லாத்துக்குமே நீர் வளாவிட்டு தீபாராதனை வந்து காட்டிட்டு இருக்காங்க. பொண்ணோட தாய்மாமா தான் வந்து பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அதை மனையில வச்சு பூஜை பண்ணி பொண்ணுக்கு கொடுத்து கட்டிட்டு வர சொல்லுவாங்க. இப்போ வந்து பொண்ணோட அம்மாவுக்கு வந்து அண்ணனோ தம்பியோ இல்லை அப்படின்னா பொண்ணோட அம்மாவோட அம்மா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் இந்த முறையை செய்வாங்க. அதாவது பாப்பாவுக்கு வந்து அம்மாயி ஆகுது. இங்கேயும் அதே மாதிரி தான், பாப்பாவோட அம்மாயி அப்பிச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து மனையில வச்சு பாப்பாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அம்மாயி கொடுத்த ட்ரெஸ் தான் வந்து போட்டு சேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க பாப்பாவை. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டே மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டே சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே வாசைகள் என்னவோ
அஷு அங்கு அழகா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. அவர் ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ள நாங்க வந்து இங்க எல்லாத்துக்கூட சேர்ந்து ஜாலியா அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். என் தங்கச்சிக்குதான் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றா, எல்லார்த்தையும் பாக்குறாளா. ஸோ அதனால அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கூடயும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தா. என்னதான் நம்ம போய் வெளியூர்ல இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்து நம்மளோட சொந்தங்களோட இருக்கிறதே ஒரு தனி சந்தோஷம்தான். அது அது கிடைக்கும் போது என்ஜாய் பண்ணிக்கணும். ஸோ அன்னைக்கு அவளுமே ரொம்ப ஹாப்பியா இருந்தா, எனக்கும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபங்க்ஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க தக்ஷுவையும் அம்மாயி அப்பச்சி எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போட்டு சேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வந்து மனையில உட்கார வச்சுட்டாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா சாம்பல் சுத்துற ஃபங்க்ஷன் தான் நடக்கும். இது வந்து அத்தை முறையில இருக்கவங்க தான் வந்து செய்வாங்க. இது எதுக்காக சுத்துறாங்கன்றதெல்லாம் எனக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது. இது வந்து மூணு தடவை வந்து இப்படி ஒரு டைம், பின்னாடி ரிவர்ஸ்ல ஒரு டைம் வந்து சுத்துவாங்க. பட் எதுக்காக சுத்துறாங்கன்றது எனக்கு நிஜமா தெரியல. சாம்பல் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சொம்புல வந்து நறக்க தண்ணி வச்சிருப்பாங்க. சோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிந்த விட்டுட்டு மனைய வந்து சுத்தி வரணும். இனி வந்து பாத்தீங்கன்னா அத்தை முறையில இருக்கவங்க அம்மாயி எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்து பொண்ணுக்கு வந்து சந்தன குங்குமம் வந்து வச்சு விடுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தாய் மனசீர் வந்து பொண்ணுக்கு எடுத்து கொடுப்பாங்க. மாமா முறையில இருக்கிறவங்க அம்மாயி அப்பச்சி இவங்க எல்லாருமே வச்சிருந்த சீரை பொண்ணுக்கு வந்து ஒவ்வொன்னா வந்து எடுத்து கொடுப்பாங்க. அப்பச்சி படம் 1 லட்சம் நல்லபடியா எல்லா சீருமே முடிஞ்சது. சீரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ரிசப்ஷன் மாதிரி ஒவ்வொருத்தரா போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா பாப்பாவுக்கு வந்து ஆரத்தி சுத்தி போட்டுட்டாங்க. ஆக்சுவலா உண்மை சொல்ல போனா ஃபங்க்ஷன் நடக்கும்போது நான் எதையுமே ஒழுங்காலாம் வந்து கவனிக்கவே இல்லை. வீடியோஸ் எடுத்துட்டு அதுல மட்டும்தான் வந்து கவனம் இருந்தது. இப்ப எடிட் பண்ணும்போது தான் ஆக்சுவலா ஃபங்க்ஷனை பாக்குற ஃபீலே எனக்கு கிடைக்குது. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள பசி எடுத்துருச்சு, சாப்பிடலான்னு சொல்லிட்டு இங்க சாப்பிட வந்தாச்சு. சாப்பாடு ரொம்பவே சூப்பரா இருந்தது. என் தங்கச்சி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கனால அவளுக்கு காளான் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா. சோ எனக்குமே எல்லாமே வந்து பிடிச்சிருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லார்த்தையுமே வந்து நான் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு இருந்தேன். ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வீட்டுக்கு போறதுக்கு மனசே வராது, அவ்வளோ ஜாலியாக சூப்பராக இருக்கும். ஸோ நல்லபடியாக வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.